சொல்ல கேஸ் வெல்கம் பேக் டு ப்ளூபிஸ் கேமிங். நான் உங்க விட நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கேம். இந்த கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக். ஃப்ராக்னு தவளை நினைக்காங்க. இது ஒரு கேம் தான் பார்க்க பார்த்தீங்கன்னா சூப்பராக. என்ன கேம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்நைட் கேம் யாரெல்லாம் திரும்ப தெரியல. ஃபார்ட்நைட்னு ஒரு கேம் இருக்குது, நீங்கள் தேவையான பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க கிராபிஸ் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கிராபிஸும் சரி, உள்ளே கொடுத்து கலர்ஃபுல்லான விஷயம் சரி, உள்ளே கொடுத்து கேரட்டும் சரி, அந்த ஃபார்ட்நைட் கேமே கொடுத்துருக்காங்க. ஃபார்ட்நைட் கேம் வந்து நம்ம இந்தியாவில் போய் தடை பண்ணிட்டாங்க. எதுக்கு தடை பண்ண காரணம், இந்தியாவில் நிறைய நாட்டை தடை பண்ணுறாங்க, நிறைய நாள் லாடத்தை விட்டாங்க. எதுக்கு லாட விட்டேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் சொல்லி தெரியுண்டே இல்லை. யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் போய் ஃபார்ட்நைட் கேம்லேயே அடிச்சு பாருங்கள். நம்ம அவங்க லாடத்தை பார்த்தா நம்ம கிரி பிடிக்கமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் நினச்சி பாருங்கள் எதுக்கு தடை பண்ணால், எதுக்கு லாடம் பண்ணால் தடை பண்ணேன். சரி நம்ம அந்த கேம் பற்றி பேசணும் பேசிட்டே இருந்தால் நம்ம நீ பார்க்க போகிற கேம் தான் இந்த ஃப்ராக். இந்த கேம் தான் பார்ப்போம். இந்த கேமோட எம்பி விலை பார்த்தீங்கன்னா 111 MB தான் வெறும் தான் 111 111 MB தான். 111 MB இந்த கேம் ஒருத்தான் கேட்டீங்கன்னா நீங்கள் லாண்டு பார்த்தா தெரியும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிராபிஸும் சரி எல்லாம் சரி, உள்ள கொடுத்துருக்க கிராபிஸ் கலர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போர் அடிக்காது. ஏன்னா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இது இதான் வந்து இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் உள்ள நிறைய விஷயம் வெளியே உள்ள விஷயம் நிறைய பேசிட்டே இருந்தால் இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் 10 நிமிஷம் மேலாகும். அதனால் நம்ம ஸ்டேட்டை நம்ம கேம் கிளப்போம். கேம் கிளப்போம் பேட்டில் கொடுத்துருந்தோம், அது கொடுத்தா ஜஸ்ட்டு கேம் கிளப்போம். இந்த கேம் பற்றி சொல்லணும்னு வேறு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோ எம்பிக்கில் கேம் வேணும்பா, நல்லா இன்ட்ரெஸ்டிங் கேம் வேணும்பா சொல்லி நீ இந்த கேம் எடுக்கலாம். சரி நம்ம வந்து கேமில் போயிடலாம். இந்த கேம் கேமில் வந்து இப்படி தான் கொடுத்தாங்க. உள்ள போகணும், நம்ம இப்போ கேரக்டர் கொடுக்காங்க, நம்ம கண்ணு கொடுக்காங்க, நம்ம கேரக்டர் நிறைய கேரக்டர் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பேட்டருக்குள்ள போகிறோம். நம்ம 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 டீம் நாலு பேர், அவங்க டீம் நாலு பேர் கொடுக்க அப்படி இருக்காங்க. யாரும் வந்து அவங்க போராடிக்காமல் போராடிக்காமல் இருக்கு. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா டைம் அண்டு ஒரு காயினை கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா போராடிக்காமல் கொடுக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராபிஸும் சரி, ஒவ்வொரு கிராஃபிக்கும் ரோபோ தான் தாக்கிற மாதிரி இருக்குது. ரோபோ சில பேர் ரோபோ தாக்கலாம் சொல்லி மனசு வர நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணு மாறிட்டு ஒவ்வொரு தான் ஒரு கிராஃபிக்காக இருக்கும். நம்ம இறந்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் விளைவு கிடையாது. அடுத்த நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்ம வந்து நாலு பேர் இருக்கேன், நாலு பேர் யாருன்னா அடுத்தல போன இது எடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதனால் அடுத்த லெவலில் ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒவ்வொரு பவர் கொடுக்கேன். இப்போ இது போகிற வச்சுனா சில கேரக்டர் என்ன பண்ணுறான் இறக்க கொஞ்சம் லாட்டம். சில கேரக்டர் எலும்பு எங்கே வரும் தெரியுது பார்த்தீங்களா, அதே காமிக்க போட்டு கொடுத்துருவோம் சில கேரக்டருக்கு. அதனால் ஒவ்வொரு கேரக்டர் மட்டும் ஒவ்வொரு இது கொடுக்கேன். இப்போ நம்ம தண்ணிக்கில் போயிட்டோமோ அவ்வளோதான், பத்து பேர் தண்ணிக்கில் போயிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த கேரக்டர் வரும். நம்ம ஒரு அஞ்சு கேரக்டருக்கு அஞ்சு பேர் நம்ம லாண்டிருக்கலாம். நம்ம லாட போராடி அஞ்சு பேர் லாண்டிருக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் விளாடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக மொபைலில் வந்து நல்ல மொபைலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கிராபிஸ் கையை கூட்டி விளாண்டிங்க அப்படின்னா உண்மையான கேம் நடந்த மாதிரி. ஏன்னா இது இந்த கேமோட எம்பி அவ்வளோ எம்பிலாம் கிடையாது, வந்து 111 MB தான். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராபிஸ் நம்ம சொரண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகாது. முடிஞ்சிட பார்த்தீங்கன்னா கேம் நல்ல சூப்பராக இருக்கும். கேம் பொறுத்தே பார்த்தீங்கன்னா கிராபிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம போராடிக்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் கிராபிக் கொடுக்கணும். இதுவும் பார்த்தா நம்ம இதெல்லாம் கொடுக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு குளோபல் மாதிரிலாம் ஒரு போட்டிருக்கேன். இதில் நம்ம வைக்கணும் வச்சுக்கலாம் நீங்கள் குளோபல் மாதிரி நம்மளுக்கு வைக்கணும்னா. ஆமாம் நம்மளுக்கு குளோபல் எடுக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு அது ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம குளோபல் எடுக்கணும் வச்சுக்கலாம் நீங்கள் எடுக்காங்க. இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கா இல்லைன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஆப்போசிட் கேம் அடிக்க மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு தான் அடுத்த கேரக்டர் மாற்றிக்கலாம். நம்ம பாயிண்ட் யார் இருக்குங்க, பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் குறது அதுக்கு தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சிருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா 64 பாயிண்ட் இருக்கும். எங்கே 400 பாயிண்ட் இருக்காங்க. அந்த பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் குறையதோ அது குறை தான் நம்ம ஜெயிப்போம். தனியாக இருக்க யோசிக்க கூடாது. இந்த கேம் ஒன்றா குரூப் பண்ணமா அடிச்சிடலாம். தனியாக திருவிழா முறை நமக்கு வர முடியுது. கேம்ஸ் இந்த
கேரக்டர் பற்றி பயங்கரம் கொடுக்குறாங்க. பஸ்ஸில் பற்றின ஒரு காண்டா மரமும் எதாவது கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் பற்றி சூப்பராக விளையாடுறது. ஒவ்வொருத்தையும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குதுன்னு என்ன இப்போ ஃபோர் ரெகுலர் காயின் இருக்குதுன்னு நம்ம அந்த ஃபோர் ரெகுலர் எது கொடுக்கணும்னா நம்ம வந்து அதில் இருக்க டீம் வந்து நாலு வரை கொண்டிருக்கும். அதுக்கான அதை காமிக்க கொடுத்துருக்கேன். நாலு தான் கொண்டிருக்கும், அதுக்கு ஃபோர் ரெட் பாயிண்ட் கொடுக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கிறதுக்குனா புதுசாக அதை ஓப்பன் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி ஓப்பனும் கொடுக்காங்க. நீங்கள் நம்ம பெட்டி ஓப்பன் பண்ணலாம். நிறைய அன்லாக் நிறைய நீங்கள் உள்ள இன்டர்ஃபேஸ் உள்ள பார்த்து போக டைம் நிறையாவே அவ்வளோ கொடுத்துருக்காங்க. டைமண்ட்லாம் கொடுக்காங்க. இப்போ நம்ம அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் போட போகிறோம். உடனே பார்த்தீங்கன்னா வெளியே நல்லாயிருக்கு, கூட மேட்ச் போட்டால் நல்லாயிருக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்தியா நம்ம இந்தியா அம்மா நம்மளா பேர் கூடாத கேமராவும் கொடுக்குறேன். எப்படி நம்ம மாற்றிக்கலாங்க, அதுதான் நல்லாயிருக்கு பிளான் போகிற மேட்ச். சரி, இந்த கேரக்டர் எப்படி பார்த்தீங்கன்னா பறந்துட்டே அடிக்கலாம். எங்கே போட்டுருக்காங்களா பறக்க மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்னடிகளும் வந்து இதே பறக்க மாதிரி நிறைய இருக்கும். அதே பேசுமே எடுத்துருக்காங்க, உள்ள கேரட் மீறி உள்ள எடுத்து கண்ணும் தெரியும். அதே பேசுமே இடத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இது என்ன அரண்மையம் போட்டிருக்காங்க, அதில் என்ன பண்ணிங்கன்னா பேட்டர் ரவுண்டாக இருக்கும். ஆனால் அது பயங்கரமாக இருக்கும். அந்த கேமரா விளாண்டுருக்கு. செண்டுக்கு எப்படின்னா அது ஸ்டார்டிங் எப்படின்னா மூணு ஜீப் மேலே வருது. அது நம்ம சொல்லி தப்படாது, ஆரோக்கியம் சொல்லி தப்படாத நிறைய வாய்ப்பிருக்கு. நம்ம சொல்லி தப்படாமல் தெரியல சார், நம்ம சொல்லி தப்பட ஆகாது. அவ்வளோதான், கேரக்டர் விட்டாச்சு. வேறு இடத்துல என்ன கேரக்டர் வருதோ ஒரு எடுப்போம். கம்பெனி இருக்காது கண்ணு பேக்கெட் லாங்கெல்லாம் வச்சிருக்க வேற லெவலாக இருக்கு. இந்த இடம் தான் இது நம்ம போட்டாங்க. என்னடா நடக்கு நம்ம தான் ஜெயிக்கணும். இப்போ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாவது லெவலில் நான் ஃபஸ்ட்டு பே பண்ணி பார்த்தேன். ஓகே நல்லா இருக்கும், உடனே அதான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். லெவல் இதே மாதிரி இருக்குன்னு நினைக்காங்க. ஒவ்வொரு லெவல் கூட கூட பார்த்தீங்கன்னா கேமோட சேலஞ்சு பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நிறைய கன்சு விட்டுருக்காங்க. நம்ம வித்தியாசமான நிறைய கன்சு இருக்கு. கன்சோட பவர் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் ஒரு தனி பவர் கொடுத்துருக்காங்க. சில கேரக்டர் வந்து ஒரே கேரக்டர் எல்லா பவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஒரு தனி பவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பறக்க மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படிலாம் நம்ம விருப்பப்படுவோமோ அப்படிலாம் ஒரு கேமை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு லோ இங்கிலீஷ் கேம் நல்லாயிருக்கு. இந்த கேம் லேண்ட் பார்த்து நல்லாலையா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கம்மி பண்ணுங்க. அதுக்கு வந்து கேம் நல்லாலும் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் இந்த கேம் நல்லா இருக்குனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுங்கன்னா ஃபார்ட்னைட் கேம் ஃபார்ட்னைட் கேம்
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம போட முடியாது எதுக்குன்னா அந்த கேம் விளாட்றது நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒரு நீங்கள் கேம் அவங்க விளாட்றத பார்த்தாலும் தெரியும் நம்மளுக்கு தலைவலி கேமே இருக்கும். அதனால தான் கேம்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஒன்று நீங்கள் போய் பார்த்து பாருங்க, நல்லா இருக்கும் நல்லா பாருங்க. அதே மாதிரி இது இருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேம் அடுத்த வீடியோ பார்த்துருக்கோம். அது வரைக்கும் பாய்.